நமஸ்காரம், குட் மார்னிங். இன்றைக்கி இந்த ஏகாதசி சிறப்பை பற்றி நிறையா தெளிவாக பண்டிதர்கள்லாம் எல்லாருமே ஏகாதசி விரதம் இருக்கணும், கிருஷ்ணரை வணங்கணும், சுவாமி நாமாவை பாடணும், பஜனை பண்ணணும் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கார். ஏகாதசி இன்றைக்கி மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வரும்போது அதில் நம்ம உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி இன்னைக்கு காலம்பரை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்துங்கிறது எல்லாம் அந்த இப்போ சயின்ஸில் என்ன சொல்லியிருக்காலோ அதை சாஸ்திரத்தில் அப்போ சொல்லியிருக்கா. பகவான் நாமாவை நம்ம அன்றைக்கி முழுக்கணும் சொல்லிகிட்டு இருந்தோம்னா அது ஒரு எனர்ஜி கிடைக்கிறது. மாதத்தில் ரெண்டு நாள் வரத்துனால ஏகாதசி விரதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்போ இப்போ நிறைய அப்போ இன்னும் சில பேர் ஜலம் கூட பச்சை ஜலம் கூட குறைச்சி சாப்பிட்டு இருக்கிறவாளால் முடியறது எடுக்கிறதுக்கு. இப்படி அவங்க மட்டும் இன்றைக்கி ஏகாதசியும் போது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காமல் கொஞ்சம் விரதமாக இருந்துட்டு சில பேர் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ரெண்டு வேளை இதுவாக இருந்துட்டுருக்கா. ஹெல்த்துக்கு நல்லது, குடலுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே. நம்ம ஆகாரத்தை மேற்கொண்டு போட்டு நம்ம அதுக்கு ப்ரெஷர் கொடுக்காமல் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தோம்னா மாதத்தில் ரெண்டு ஏகாதசிக்கு இருந்தோம்னாலே நல்லது. அதில் நம்ம பஜனை பாடல்கள் இதெல்லாம் கிருஷ்ணநாமாவும் சொல்லிட்டு இருக்கணும். அதேமாரி எங்கள் இதில் வந்து இளைஞர் பஜனை சமாதத்தில் நம்ம மாதம் மாதம் ரெண்டு ஏகாதசியும் நடக்கும். அது எங்கள் பாகவதர் தலைமை பாஸ்கர் பாகவதர் தலைமையில் நடந்து நல்லா சிறப்பாக போயின்னு இருக்கு, மேலும் மேலும் அமோகமாக போயின்னு இருக்கு. ஏகாதசி விரதங்கிறது வந்து நம்ம சயின்டிஃபிக்கும் கலந்துருக்கு, அதில் சாஸ்திரோத்வமாக உண்மையும் இருக்குது. கிருஷ்ணரை பற்றியோ நமக்கு தெரிஞ்ச நாம ராமநாமாவை பற்றியோ சொல்ல, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய ஏனமோ நமகான்னு சொல்லியிருக்கா. அதுமாரி கிருஷ்ணரை பற்றி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லலாம். சுவாமி கிருஷ்ணருக்கு பூஜை செஞ்சுட்டு நேவேத்தியம் பண்ணிட்டு நம்ம ஒரு பாலோ ஒரு பழமோ வச்சு நேவேத்தியம் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏகாதசியில் விரதம் இருந்தோம்னா உடம்புக்கு ஹெல்த்து. சில பெரியவாள்லாம் பச்சை தண்ணி கூட நெல்லூர்த்த மாவு போட்டுன்னு சில பேர் இருப்பாள், வயசானவாள்லாம் பார்த்துருக்கேன். வயசானவாளுக்கு நான் இப்போ இதை சொல்கிறது, சின்ன குழந்தைகள்லாம் நம்ம இதுதான் இருக்கணும் அன்றைக்கி ஏகாதசி அப்படின்னு சொல்லி குழந்தைகளாம் ஒரு பக்தி மார்க்கத்துக்கு நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து கொண்டு வரணும். பஜனை எல்லாம் நடக்கும் வருஷம் எங்கள் இதில் மாதத்துக்கு ரெண்டு நாளும் இந்த பஜனை தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி கிருஷ்ணரை பற்றி சொல்லணும். கிருஷ்ணரை பற்றி பாசனா நம்ம ஊத்துக்காடு பாட்டெல்லாம் ஒவ்வொரு பாடல்களை கீர்த்தனைகளை கேட்டோம்னா அழைப்பாயுதை கண்ணா கேட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பால்வடியும் முகம்னு சொன்னால் அப்படியே கிருஷ்ணர் வந்து ஊத்துக்காடு கிருஷ்ணர் அப்படியே பாம்பு மேலே ஆடுறது அதெல்லாம் பால்வடியும் முகம் நினைஞ்சு நினைஞ்சு பரவசம் மிகவும் ஆகுதே கண்ணான்னு பாடியிருக்கா. அதேமாரி நிறைய பாடல்கள் கிருஷ்ணரை பற்றி பாடிக்கிறார். அதேமாரி கிருஷ்ணரை பற்றி பாடுறது அவ்வளோ போகாது, நிறைய பாடல்கள் இருக்குது, இதெல்லாம் கேட்டு ரசிக்கணும், கிருஷ்ணரை நினச்சிக்கணும். ஒரு நாள் விரதம் ஒரு மாதத்தில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. ஆன்மீகத்தில் நம்ம சொல்லி வச்சுருக்கேன்னா இதெல்லாம் நம்ம நன்மைக்கு தான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கிருஷ்ணரை நினைப்போம், வேண்டிப்போம். இந்த இருக்கிற நாட்டில் இருக்கிற பிணிகள்லாம் போய் எல்லாரையும் நல்லா காப்பாற்றுன்னு சொல்லி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்து இந்த ஏகாதசினைக்கு கிருஷ்ணர் எல்லாருக்கும் நல்ல செவுடல் வளத்தையும் பரிபூர்ண செல்வங்களையும் ஆசீர்வாதத்தையும் தரணும். பிள்ளனும் பகவான் கிருபையாக வேண்டிக்கிட்டு இதோட ஒரு சின்ன உரையை முடிச்சுக்கிறேன். கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராமசாமி பிறன் கும்பகோணம் கும்பகோணம் சமயம் சாக்கிட்டோம்.